தெருக்கூத்து தமிழர் வாழ்வியலில் வந்து இயல் இசை நாடகம் இப்படி மூணு பரிமாணங்களில் வந்து நம்ம வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்கோம். இயல் இசை நாடகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் வந்து அந்த காலத்தில் கேளிக்கைக்காக வந்து நாடகங்களை வந்து பெரிதும் விரும்பியிருக்காங்க மக்கள். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் உருவானது தான் இந்த தெருக்கூத்து அப்படின்ற ஒரு ஒரு விஷயம். ஸோ அந்த தெருக்கூத்தில் வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து அந்த நடிப்பு திறன், வாசிப்பு திறன், அதுக்கப்புறமா அந்த ஒரு ஒரு கதையை வந்து எப்படி நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு திறமை, இப்படி எல்லாமே வந்து பல பரிமாணங்களில் வந்து மக்கள் வந்து அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி நாம் இருக்கிற ஒரு 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 சமூகவியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சினிமா, மியூசிக், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்க்குறோம். பட் அதையும் தாண்டி ஒரு 90s பிறந்த நான் வந்து இந்த தெருக்கூத்து அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்த காலங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா, என்றைக்கு சினிமாக்குள்ளே இந்த தெருக்கூத்து, என்றைக்கு சினிமாக்குள்ளே இந்த நாடகங்கள் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வந்தாங்களோ அன்னிலிருந்து எனக்கு இந்த தெருக்கூத்து மேலே ஒரு பெரிய ஆர்வம். நான் பேசிக்காக சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால என்னால் அந்த தெருக்கூத்து அவ்வளோவா போய் பார்த்ததில்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி ஒரு நாடகங்களில் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்கணும், அந்த கலைஞர்களோட நடிப்பு திறனை வந்து பக்கத்தில் உட்காந்து நேருக்கு நேராக உட்காந்து ரசிக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன தான் இன்றைக்கி 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து ஒரு நல்ல மல்டிப்ளெக்ஸில் உட்காந்து நம்ம படம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து பார்க்குற அனுபவங்கள் வந்து ரொம்பவே பெரிய விஷயம்தான். அந்த நடிகர்களோட வந்து நடிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு நாடகம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி நமக்குள்ள ஒரு சில விஷயங்களை வந்து அது ப்ராப்பராக வந்து கொண்டு சேர்த்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் மகாபாரதம் நாடகங்கள். மகாபாரதம் கதைகள் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம், இல்லை டிவியில் எங்கேயாவது பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த இந்த மாதிரி ஒரு தெருக்கூத்தில் வந்து அவங்க சொல்கிற அந்த நரேஷன் ஸ்டைல் வந்து இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் நமக்கு அது அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போயிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலை வந்து இன்னைக்கு ரொம்ப அழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை பற்றின ஒரு கவனங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நினைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தெருக்கூத்து மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று, அதாவது அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு சின்ன கவலை எனக்கு இன்றைக்குமே இருந்துகிட்ருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெருக்கூத்து கலாச்சாரம் மீண்டும் ஒரு முறை வந்து நகரங்களுக்குள்ளே வந்து அந்த 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 விழிப்புணர்வு மக்களுக்கு இன்னும் போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. பொதுவாக நம்ம விஷுவலாக சில்வர் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணுற அந்த ஒரு வைபுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் டைரெக்டாக உட்காந்து அந்த மியூசிக், அந்த சத்தம், அந்த நடிகர்களோட எமோஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட சுற்றத்தாரோடு உட்காந்து நேரடியாக அதை அனுபவிக்கும் போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்குமே வந்து சொல்ல முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த கலாச்சாரம் மீண்டும் அந்த வாழ்வியலோடு நான் பழக வேண்டும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஒருவேளை இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் போன ஜென்ரேஷனில் நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ரசிச்சிருக்கலாம்.